ஹலோ நண்பா, நம்ம இப்ப பார்க்க போற லா ஆஃப் டிவில் எபிசோட் நம்பர் 13 பார்க்க போறோம். இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோட நம்ம ஹீரோ எப்படி வெளில போறதுக்கு கேட்டிருப்பான். அதுக்கு இந்த டெவில் என்ன சொல்லிருக்கனா, நீ என் கூட கான்டாக்ட் வச்சுக்கணும், அதாவது டெவில் கூட கான்டாக்ட் வச்சுக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு டெவில் கூட கான்டாக்ட் வைக்கிறதுலாம் விருப்பம் இல்லை, நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, டெவில் மேலேயும் நம்பிக்கை இல்லை. கிறிஸ்டின் என்ன சொல்றானா, அப்படியா, என்கிட்ட லாஸ்டா ஒருத்தன் வந்தான் என் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டவன், அவனோட பேர் கூட ரொம்ப சிம்லரா இருக்கும், அழகன் ரோலான். அதை கேட்டோன்னு நம்ம ஈரவங்க என்ன அழகன் ரோலானா என்ன சொல்ற, அந்த பேரை சொல்ற, அந்த பேரை கேட்ட நம்ம ஜானாலா என்ன அழகன் ரோலானா, இன்னும் என் பேரை ஃபோன் பண்ணாலும் ஹிஸ்டியில் அவனை பற்றி பேர்கள் நிறைய இருக்கு, மேஜிக்லையும் வெப்பன்லையும் தலை சொல்ந்து ஒருத்தன், அவ்வளோ பெரிய ஆள் இவன் கூட டீல் வச்சுக்கிட்டானா, வீதியெல்லாம் என்ன நடக்குது, அவர் எவ்வளோ பெரிய எம்பையர், அவரு போய் இவன் கூட இந்த டெபிள் கூட டீலிங் வச்சுக்கிட்டாரா, இதனாலலாம் நம்ப முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படி என்ன டீல் வச்சுக்கிட்டேன் அந்த அழகன் ரோலானோட, அப்படி என்ன டீல், அதை எனக்கு சொல்றியாங்கிற மாதிரி கேட்டான். அதை கேட்டோன்னா அந்த கிறிஸ்டின் என்ன பண்ணான்னா, ஜானாவும் விவி இருக்கிற இடத்துல போயிட்டு கை நீட்டா, கை நீட்டினா அவங்க ரெண்டு பேருமே அப்படியே மயக்கப்பட்டு விழுற மாதிரி இருக்கு, நம்ம விவியை கீழே விழுற மாதிரி இருக்கணும்னா நம்ம ஹீரோ கையை பிடிச்சி தூக்கி விடுறான். இவங்களை என்ன பண்ண இப்ப எனக்கு சொல்லு, இவங்களை ஏன் இப்படி பண்ண. அப்ப அந்த கிறிஸ்டின் என்ன சொல்றேன்னா, நீ ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்லை, இவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க தூங்குறதுக்காக தான் தூங்க தான் வச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னையும் மறந்துடுவாங்க, இந்த இடத்துக்கு வந்தடையும் மறந்துடுவாங்க, நம்ம பேசுறது நமக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த கிறிஸ்டின் என்ன சொல்றேன்னா, என்ன நாங்கள் டீல் வச்சுட்டேன்னு நீங்க கேட்டல, நான் உனக்கு என்னோட பாரி மேஜிக்கை கொடுத்தேன், அதை கேட்டு நம்ம ஈருவோம், நீ சும்மா எதுவும் கொடுக்க மாட்டே, அதுக்கு ஏதாவது ஒரு விலை வச்சிருப்பியே, அது என்ன விலை. அது கிறிஸ்டின் என்ன சொல்றேன்னா, நீ சொல்றது கூட கிடைக்கிறான், நான் சும்மா எதுவும் கொடுக்க மாட்டேன், உண்மைதான், அவனை இதயத்தை கேட்டேன், அவனும் ஒத்துக்கிட்டான். அதுக்கு இதயத்தோட சக்தி யாருக்குமே தெரியாது, இதயம் தான் உடம்பை இயக்கிட்டு இருக்கு, அந்த இதயத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது, அவனுக்கு எவ்வளோ அடிபட்டு இருந்தாலும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன சொல்றேன்னா, அப்படியா, அந்த இதயத்தை நீ என்ன பண்ணுன்னு சொல்லவே இல்லை, அவனுக்கு பவரை கொடுத்துருக்க, அந்த இதயத்தை வச்சிருக்க, அப்ப அந்த இதயத்தை சாப்பிட்டுட்டே என்ன, நீ சொல்றத நான் சொன்னது தப்பா புரிஞ்சுட்ட மாதிரி கிறிஸ்டின் என்ன சொல்றேன்னா, ஒரு கிங்கை நான் உருவாக்குறேன், அந்த கிங்கோட இதயம் என் கையில இருந்தா எவ்வளவு ஃபன்னா இருக்கும் தெரியுமா, இதோ நீ இமேஜினேஷன் பண்ணாத அளவுக்கு ஃபன்னா இருக்கும், ஒரு கிங்கோட இதயம் ஒரு டெவில் கையில இருக்கு, கேக்கு கிரேசியா இல்ல. அதுக்கு நம்ம ஈரவும், அப்ப என்னோட இதயமும் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்குங்கிற மாதிரி கிறிஸ்டின் என்ன சொல்றேன்னா, உன்னோட இதயம் தான் எனக்கு வேணாம், நான் ஃபர்ஸ்ட் உனக்கு இனிப்பை மட்டும் தான் தருவேன், எப்படி உனக்கு சொல்றது, உனக்கு எல்லா பெனிஃபிட்டும் தருவேன், என்கிட்ட இருக்கிற பவர் எல்லாமே உனக்கு தருவேன், நீ என்னோட கான்டெக்ட் வச்சுக்கிட்டா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, எல்லாத்தையும் நான் பண்ண முடியும். அப்ப நம்ம ஈரவும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ என்னை வச்சு ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறது தெரியுது, அது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை கேட்ட கிறிஸ்டின், நீ நினைக்கிற மாதிரி இல்லை இல்லை, எனக்கு இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், அதனால தான் தரேன், உனக்கு வேணால் உனக்கு தரேன், ஒரு பவர்ஃபுல்லான ஐ, ஷைனிங் ஐ, எப்படி உனக்கு சொல்கிறேன்னா, நீ எந்த பொண்ணு கண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுங்களை என்ன நினைக்கிறாங்களோ அதை மாற்ற முடியும், உன்னை ஈஸியாகவே லவ் பண்ண வைக்க முடியும். அதை கேட்ட நம்ம ஈரவும், பொண்ணுங்களை லவ் பண்ண வைக்கணுமா, அதில் எனக்கு தேவையில்லை, எந்த பொண்ணையும் லவ் பண்ண வைக்கணும் அவசியமே இல்லை. அதுக்கு அந்த அப்போ உனக்கு இன்னொன்னு தரேன், என்ன தெரியுமா, டிராகனோட ஆர்ட் தரேன், அது தந்தனா உன உடம்பு அப்படி பயங்கரமா மாறிடும், அப்புறம் நீ பேட்டில் ஃபீல்டுக்கு போன உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதை கேட்டால் நம்ம ஈரவும், அப்படியா, அப்போ நீ வந்து இதயத்தை தந்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு, அதில் ஹெல்த் இருக்காரு, நான் எவ்வளவு நான் உயிரிழப்புன்னு சொல்ல முடியாது, நீ கொடுக்குற இதயத்தை வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி நீ சொன்னது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி இருக்கு, உனக்கு எப்படி சொல்றதுன்னா, நான் ஒரு எல்டர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், அதாவது ராயல் ஃபேமிலியில், நான் ஃபஸ்ட்டு சன்ங்கிறதுனால எனக்கு மரியாதை கிடைக்கும், நான் வைஸ் பிரசிடென்ட்டோட சீஃப் கமாண்டராக இருக்கேன், ஆனால் நீ கொடுக்கறது எதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், நான் இப்போ என் வீட்டுக்கு போகணும், அதுக்கான வழியை சொல்லு. அதை கேட்ட கிறிஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, ஏய் நான் உனக்கு என்ன இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ எதுவுமே வேணாம், என் வீட்டுக்கு போகணுங்கிற, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ வெளில போனால் என் கூட கான்டெக்ட் போடணும். அப்போ நம்ம ஈரா அவன் பக்கத்தில் போய், நீ ஃபேஸ் மேஜிக் யூஸ் பண்ண தெரியுமா உனக்கு, அதாவது அனதர் வேர்ல்டுக்கு உன்னால் போக முடியுமா. அதை கேட்ட டெவில், எனக்கு தெரியும், ஆனால் என்னால் யூஸ் பண்ண முடியாது அந்த மேஜிக்கை. அதுக்கு நம்ம ஈரவும், நான் இதை எதிர்பார்த்தவங்கிட்டேன்னு, ஏன்னா நீ அதுக்கு தெரிஞ்சிருந்தா எப்பயும் இந்த இடத்த விட்டு எப்பயே வெளில போயிருப்பியே, இன்னும் எஸ்கேப் ஆகாமல் இதே இடத்துல ரொம்ப நாள் இருக்கல. அதை கேட்ட அந்த கிறிஸ்டினை யோசிக்க ஆரம்பிக்கிறான், எனக்கு என்ன வேணும்னு கேட்டல, எனக்கு மேஜிக் கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது, எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தோட கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க கடவுள், ஆனால் எலமெண்ட்ஸ் எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல மேஜிக்கல்ல. கிறிஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, அப்போனா அது எனக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம், உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ சுற்றி ஒரு புகை மாதிரி வர வைக்கிறான், வர வச்சதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறேன்னா, நீ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, அதனால உனக்கு என்ன பண்ண கொடுக்க போகிறேன்னு தெரியுமா, டேவிலோட ஆனரபிள் மேஜிக்கை உனக்கு தரப்போகிறேன், இந்த பவரை வச்சு நீ என்ன வேணால் பண்ணலாம், இங்கே இருக்கிற அனத மெஜிஷியனோட நீண்ட பவர்ஃபுல்லாக இருப்ப, உனக்கு அந்த ஸ்ட்ரைனிங்கையும் அடிஷ்னலாக நான் கொடுத்துருக்கேன், அதனால
நீ இனிமே இந்த உலகத்தோட தலை சிறந்தவனா மாற போத, மை லிட்டில் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. வேற இடம் சொல்றதுக்கு பதிலா அனதர் வேர்ல்டு கூட சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த ஃபுட்பால் மேட்ச் யார் ஜெயிப்பான்னு தெரியலப்பா, ரொனால்டோ தான் நம்மள டாப்ல இருக்கான், அவன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிற ரொனால்டோ தான், இல்ல மெஸ்ஸி ஜெயிப்பாரா, சரி என்னன்னு தெரியல. சரி டைம் ஆன மாதிரி இருக்கு, என்ன இந்த டைம்ல செம்ம லோன்லியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த வாட்டி நான் இந்த மேட்சை நேரில் பார்க்க முடியல, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த ஃபுட்பால் மேட்சுக்கெலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்குதுனால டிக்கெட்லாம் ஈஸியாகவே சேல்ஸ் ஆகிடுது, அதனால எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த வாட்டி முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணும். அப்போ பெப்சி மாதிரி இருக்கிற ஒன்று ட்ரிங்க்கை வந்து நம்ம ஹீரோ குடிச்சிட்ருக்கான். குடிச்சிட்ருக்கும் போது, இது என்னோடய ஃபேமிலியில் இல்லை, அதாவது ரோலின் ஃபேமிலியில் இப்படி ஒன்று நான் குடிச்சதே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ரோவலின் அந்த ஃபேமிலி யார், அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே என்ன நடக்குது, யார், எதுக்கு நான் ரோவலின் ஃபேமிலின்னு சொன்னேன், ஒன்றுமே புரியலையே. அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு அந்த டிவியை பார்த்து நம்ம ஹீரோக்கு நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதாவது டிவியில் ஒரு பிளாஷ்பேக் மாதிரியே ஓட்டிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அப்போ நான் அந்த ஃபேமிலியில் உள்ள ஆள்னா இங்கே என்ன பண்ணுறேன், என்ன நடக்குதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல கத்திட்டு இருக்கான். அப்போ டெவில் ஃபோட்டோலாம் வந்ததுக்கப்புறம், டெவிலோட மெமரி வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல திரும்பி அதே மாதிரி வருது. அதாவது அந்த இடத்துல ஃபுல்லாக புகையாக இருக்குது, அதாவது மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் மாதிரி. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன நடக்குறீங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்து கண்ணை முழிக்கிற மாதிரி கட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானா வந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், என் தங்கச்சி யாரும் எவனும் என் தங்கச்சி மேலே கை வைக்காதீங்க, யாரும் என் தங்கச்சி மேலே கை வைக்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம ஜானா கூட சண்டை போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு ரொம்ப ஃபன்னாக இருக்குப்பாங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோங்க அப்படியே தூக்கலக்கத்தில் எந்திரிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இங்கே எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம சொல்கிறோம், நீ ஃபைனலி எந்திரிச்சிட்டியா, இங்கே நம்ம ஒரு பைரட் கப்பலில் மாட்டிக்கிட்டோம் கப்பல் கொள்ளைக்காரங்கள்ட்ட. அதை கேட்டோன்னா, ஏ ஜீசஸ் நீ ஒரு பைத்தியக்காரன், எங்கடா அனுப்பிவிட்ருக்க, சரி எல்லா கிட்டோம் நீ மேஜிக் யூஸ் பண்ணி அவங்களெலாம் கொண்டு இருக்கலாமே. அப்போ அவன் என்ன சொல்லணும்னா, அந்த ஐலாண்ட்லேருந்து நம்ம வந்ததுக்கப்புறம் என்னோடய மேஜிக் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியல, அப்போ நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அப்போ உன் மென்டல் மேஜிக்கை வச்சு இப்போ என்னை ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கியா, இது பண்ணால் உன் எழுத்து போயிடும் தெரியுமா, உனக்கு என்ன ஆகும் தெரியுமா. அதை கேட்ட விவி, எனக்கு வேறு வழி இல்லைங்கிற மாதிரி அப்படியே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் சரியா ஸ்டூப்பிடாக இருக்கு இந்த பொண்ணு, சரி விடு இனிமேல் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்க மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போகிறான். நம்ம ஜானாவும் பிடிச்சி அடித்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்கலாம். அப்போ அந்த கப்பலோட கேப்டன் வந்துடுறான், இன்னும் நீ ஓவராக துள்ளிட்டு இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு ஒரு உத விடுறான் அந்த பொண்ணுக்கு ஜானாவுக்கு. அவன் அப்படியே தள்ளி போய் விழுகிறான் நம்ம ஹீரோ பக்கத்துலேயே. ஜானாவும் கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு திரும்பி சண்டைக்கு போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நீ எங்கேயும் சண்டைக்கு போக வேணாம், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஜான என்ன சொல்லுவேன், நீ என்னடா எனக்கு ஆர்டர் போட்டுட்ருக்க, நீ சொல்கிற அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருக்கிறதெல்லாம் உதவி விட்டு அவன் முன்னாடி போக பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ அவன் முன்னாடி போய், ஜானா முன்னாடி போய் அப்படியே மேலே தலை மேலே கை வச்சு என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ என் கண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ கண்ணு டெவில் கண்ணு மாரி மாறல, நான் தான் அவங்ககிட்ட சொல்கிறல பின்னாடி போய் நில்லு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.